ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற தேட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோகுலம் சினிமாஸ். இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க பூந்தமல்லியில் இந்த தேட்டர் இருக்குது. இந்த தேட்டர் ரொம்ப வருஷமாக இங்கே பூந்தமல்லியில் இருக்குது. பட் நீங்கள் வந்து கோகுலம் சினிமாஸ் சொன்னால் யாருக்கும் இங்கே நிறைய பேர் தெரியாது. சுந்தர் தேட்டர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் தெரியும். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து சுந்தர் தேட்டர்ன்ற பேரில் தான் இது வந்து இருந்தது. இந்த தேட்டர் எந்த இடத்துல எக்ஸாக்டாக இருக்குன்னா நம்ம பூந்தமல்லியிலேருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் பைபாஸ் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல, அதாவது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற பிரிட்ஜு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜு பக்கத்துலேயே தான் இந்த தேட்டர் இருக்குது. நீங்கள் பூந்தமல்லி சரௌண்டிங்கில் இல்லை பக்கத்தில் இந்த குமணாஞ்சாவடி இந்த சைடில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா இந்த தேட்டரில் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். இந்த தேட்டரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ நான் அதில் போடுறேன். இந்த தேட்டர் நல்லா இருக்கா, இந்த தேட்டருக்கு நான் எவ்வளோ மார்க் கொடுக்க போகிறேன்றதை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ட்ரிபிள் ஆர் படம் பார்க்கறதுக்காக இந்த தேட்டரில் 7 டிக்கெட் நான் புக் பண்ணியிருந்தேன். இந்த தேட்டரில் பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக நிறைய ஸ்பேஸ் இருந்தது. தாராளமாக இங்கே வந்து வண்டி நிறுத்தலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 20 காருக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம 3D படம் பார்க்க போகிறோம். ஸோ RRR படம் வந்து 3D படம் தான். ஸோ அதுக்காக வந்து அவங்க கிளாஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, 3D கிளாஸு. இது நார்மலாக எல்லா தேட்டர்லையும் இஷ்யூ பண்ணுற அதே மாதிரி கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. ஸோ RRR படம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து 4K ஸ்க்ரீன் தான். ஸோ இப்போ இன்டர்வலில் நம்ம டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்தது. அங்கே பீடி பிடிச்சிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. டாய்லெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட் கொஞ்சம் மைல்டாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த வாஷ்பேஷன் கொஞ்சம் க்ளீனாக இருந்தது. அந்த இடம் கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் ஒட்டி பக்காவாக வச்சுருக்காங்க. பட் லைட்டு ஏன் கொஞ்சம் மைல்டாக போட்டிருக்காங்கன்னு தெரில, இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம். ஸோ டாய்லெட் ரொம்ப வஸ்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நான் ஒவ்வொரு தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்ரூம்லாம் வந்து டாய்லெட் எப்படி இருக்குது, க்ளீனாக இருக்கா சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த டாய்லெட் வந்து க்ளீனாக இல்லைன்னா நமக்கு வேறு ஏதாவது தொற்று ஏற்படும். ஸோ அதுக்காக தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ தேட்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். தேட்டர் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைல்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல தான் வந்து லைட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்க, மற்ற இடம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஸோ ஏன் அது பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இன்டர்வல் டைமில் கூட லைட்டு கொஞ்சம் போட்டு வைக்கலாம், அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. சரி, இப்போ போயிட்டு இன்டர்வல் டைமில் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் விற்கிற இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து இந்த பாப்கார்ன் இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய இங்கே செல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம க்யூவில் நின்று டோக்கன் போகிற ஒரு இடமும் வாங்குறதுக்கு ஒரு இடமும் இல்லை, டோக்கன் போகிற இடத்துலே இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. இங்கே டைல்ஸ்லாம் பாருங்கள், நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங்லாம் பக்காவாக இருக்குது. என்ன டாய்லெட் தான் சொதப்பிட்டாங்க, மற்றபடி நீட்டாக இருக்குது. இந்த தேட்டருக்கு வெளியில் கார்டன்லாம் இருக்கும். ஸோ அங்கேயும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து பிஸியாக அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இந்த தேட்டர்லேயே ஹைலைட்டான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க. இதில் பாருங்களேன், கீழே உட்காரத்துக்கு ஒரு சோஃபா ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டிருக்காங்க. நிறைய பேர் இங்கே உட்காந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி மேலே பாருங்கள், அந்த சீலிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் அந்த லைட் செட்டிங்லாம் பக்காவாக இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய தேட்டரில் இருக்கும், பட் இந்த தேட்டரில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இது போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. ஃபோட்டோஷூட்டுக்கு இல்லை வேறு எதுக்காக யூஸ் பண்ணுறதுனா இங்கே கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்பாங்க நிறைய பேர். சரி, ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக எல்லா தேட்டர்லாம் இருக்க மாதிரி பாப்கார்ன், அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், இந்த மில்க் ஷேக்கு, கூல்ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறமா அந்த சிக்கன் ரோலு, ஸ்வீட்கார்னு. மெயினாக பாப்கார்ன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த பப்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்கலை, என்ன ரீசன் தெரியல. நல்லாலே இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருக்கான்னு தெரில. நான் வந்து பாப்கார்னும் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் பீஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு பீஸ் வந்து 8 ருபீஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன்லேயே மெயினாக வந்து இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பெரிய பாக்ஸ் 200, மிடில் இருக்கிறது 100 ருபீஸு, அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 80 ருபீஸு. ஸோ பாப்கார்ன் பார்த்திங்கன்னா ரீசனபுளாக வாங்கலாம், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. நான் வாங்கின பாப்கார்ன் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கினேன், அதாவது மிடில் இருக்க பாப்கார்ன். ஸோ அதுவே வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. இது கண்டிப்பாக வர்த்து தான். ஸோ RRR படம் முடிஞ்சிடுச்சு. இந்த தேட்டரில் பார்த்திங்கன்னா 4K ஸ்க்ரீன் ஓரளவுக்கு ஓகே. பட் நான் 3D படம் பார்த்ததுனால எனக்கு ஸ்க்ரீன் பற்றி கரெக்டாக தெரியல. சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸ் தான், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சின்னதுன்னு சொல்ல முடியாது. என்ன ஒன்று, தேட்டரில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேட்டரில் அந்த சீட்டு, புஷ்பேக் இதெல்லாம் ஓகே, சூப்பராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமாக இந்த நம்ம கொடுக்குற காஸ்ட்டுக்கு ஒர்த்து தான் இந்த தேட்டரு.
என்ன ஒன்று, எனக்கு இந்த லைட்டு தாங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எல்லா இருட்டிலேயே போகிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ அந்த லைட்டு மட்டும் அவங்க நல்லா போட்டிருந்தாங்கன்னா ஓகே. ஸோ அது ஒன்று தான் இந்த தேட்டரில் எனக்கு தெரிஞ்ச பெரிய மைனஸ் நான் சொல்வேன். ஸோ படம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டரோட ஹால் இருக்கும், அதாவது டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா லைட்டு, அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எல்லாமே பக்காவாக இருந்தது. டிசைன்லாம் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு சீலிங்கில். ஸோ இந்த தேட்டரில் என்னென்ன டிசைன் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ பேர் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க பாருங்கள். இந்த கோகுலம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு தேட்டரில் படம் ஓடுது, கீழே அதேமாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு படம் ஓடுது. ரெண்டுமே RRR தான் ஓடுது. பட் ஆனால் இங்கே வந்து 3D படம் கீழேயும் 2D படம் வந்து மேலே போடுறாங்க. ஸோ 3D படத்துக்கு வந்து 140 rupees சார்ஜ் பண்ணாங்க எங்களுக்கு, இன்க்ளூடிங் அந்த கிளாஸ் சார்ஜ் எல்லாமே, அதாவது 3D கிளாஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சேர்த்து. 2D படத்துக்கு எவ்வளோ டிக்கெட் தெரியல எனக்கு, பட் இந்த 140 இந்த தேட்டரில் படம் பார்க்கறது ஒர்த்து தான் என்ன கேட்டால் நான் சொல்வேன். இந்த தேட்டரில் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது. பட் நல்லா இருந்தது எஃபெக்ட்டு, பார்க்கலாம், ஒரு மீடியம் ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு தேட்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். இந்த தேட்டருக்கு நான் ஆனஸ்ட்டாக கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100-80 marks கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.